Watching videos without subscribe is injurious to YouTubers, but likes and views could do. Please subscribe. மெயின் ரோட்ல இந்த ப்ராப்பர்ட்டிலாம் கூட இருக்கு, இதுவும் இருக்கு, அந்த கார்னர் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அது ரெண்டு கடை. இது வந்து சிங்கிள் கடை வீடுங்க, சுற்றி நல்ல மெயின் ரோடு தான். இந்த ரோடு நேராக போனால் போரூர் போயிடலாம். கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டியில் இந்த 3 வீடும் அவைலபிள் இருக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியூப்ளெக்ஸ் வீடு, ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது. ஸோ இதில் இந்த வீடெல்லாம் அவைலபிள் இருக்குது. இதில் கொஞ்சம் வீடெலாம் முடிஞ்சிருக்குங்க. இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி தான். இது சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஸ்டைலிஷாக பண்ணியிருக்காங்க. இதுலேயும் வந்து ஒரு 2 வீடு நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க உள்ளே போய்ட்டு அந்த வீட்டை எடுத்து ரிவ்யூ பண்ணலாம். மார்க்கெட் சேனல் நம்ம இப்போது எங்கே வந்திருக்கோம்னா, பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் இந்த சைட்டுங்க, அனகாபுத்தூர்ன்ற ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 860 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வீடு கட்டியிருக்காங்க. ஒரு சவுத் ஃபேஸிங்கில் சூப்பரான ஒரு கிராண்டியரான லுக்கில் பக்காவாக இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி. ரெடி டு ஆக்குப்பையில் கண்டிஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. நல்ல ஒரு பெரிய ஒரு 24 ஃபீட் ரோடு தாங்க. அந்த ரோடில் இந்த 2 ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. இது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, இது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. இது 73 lakhs, இது வந்து 63 lakhsங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிராண்டியரான லுக்கில் எலிவேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் நிறைய தகவல்கள் நடுவில் சொல்லியிருப்பேன், அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயின் கேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்எஸ்சில் ஒரு சூப்பரான ஒரு லேசர் கட்டில் போட்டு பக்காவாக பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ மெயின் டோரை திறந்துட்டிங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் தாங்க. கார் பார்க்கிங் நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குது. சம்பு, செப்டி டேங்க்கு, போரு எல்லாமே உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங்கில் கொடுத்துட்றாங்க. ஸோ இது படிக்கட்டு வழியாக மேலே போகிறதுக்கு உண்டான வழி தாங்க. இங்கே வந்து வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கலாம், அதில் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிபி பாக்ஸு உங்களுக்கு வந்து அதுவும் ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. இது மெயின் டோரு, மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஒரு ஃப்ரெஞ்ச் லாக் விண்டோ வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து சூப்பரான ஒரு கிராண்டியரான லுக்கில் தான் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செட்பேக் ஏரியாவில் சூப்பராக இருக்குது. பேக் சைடில் நம்ம வந்து அங்கேயும் வந்து வீடு ஆரம்பிக்க போகிறோங்க, அதுக்கு தான் லே அவுட் போட்டிருக்கோம் பாருங்கள். இதுதான் கார் பார்க்கிங் ஏரியா. கார் பார்க்கிங்கோட சைஸ் நம்ம ஃபுல்லாகவே பார்த்தோம். மேலே வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல்லாகவே ஸ்பாட்லைட் போட்டு பக்காவாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இருக்கிற இடத்துல சூப்பரான ஒரு கிராண்டியரான ஒரு வீடு தான் பார்க்க வந்துருக்கோங்க. மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டீக்கில் ஃபுல்லாகவே பாலிஷ் பண்ணி பக்காவாக பண்ணியிருக்காங்க. மெயின் டோரை திறந்த உடனே ஹால் தாங்க பார்க்குறோம். ஹால்லையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 விண்டோ, இது ஒரு விண்டோ, இங்கே ஒரு விண்டோ பார்த்திங்கன்னா அது ஒரு விண்டோங்க. ஸோ வெளிச்சம் காற்றோட்டம் நல்லா சூப்பராக இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் டிசைனில் உங்களுக்கு ஃபால் சீலிங் பண்ணி உங்களுக்கு ஹாலு வித் டிவி யூனிட்டோடு பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ஹாலு. ஹாலை பார்த்தோடனே எனக்கே இந்த வீடு வாங்கணும் அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. ஸோ என்ன பண்ணுறது, மக்களாகி நீங்கள் என்னோட சொந்தங்கள் நிறைய வீடு எங்களை வாங்கினீங்கன்னா உங்களோட அருளாலையும் கிருபையாலையும் நான் வந்து ஒரு வீடு வாங்குவேங்க. அந்தளவுக்கு என்னோட வீடு வாங்குகிற கனவை நீங்கள் நினைவாக்குங்க, உங்களோட வீடு வாங்குகிற கனவை நான் நினைவாக்குறேன். ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க. ஒரு 10x14 சைஸில் ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குது ஹாலு. டிவி யூனிட் பாருங்கள், அதையும் அருமையாக பண்ணியிருக்காங்க லைட் செட்டப்போட. சூப்பராகவே இருக்குது. இது வந்து ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூமோட டோரில் ஒரு பீகாக் டிசைன் கொடுத்து சூப்பராக ஒரு டோர் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க வித் லாக்கோட. இந்த பெட்ரூம் உள்ள வந்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10x10 சைஸில் இந்த பெட்ரூமோட சைஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. மேலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளோரல் டிசைன் பண்ணியிருக்காங்க வித் வார்ட்ரோப் எல்லாமே பக்காவாக கவர் பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வார்ட்ரோப்பும் நல்ல ஒரு குவாலிட்டியாக வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. மேலே லாஃப்ட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. மறுபடியும் ஹாலுக்கு வரும். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு காமன் டாய்லெட்டு டோர் நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிசைனில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரான உடனே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் கிளாஸில் வச்சு நல்ல ஒரு டைல்ஸ் காம்பினேஷன் லே பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9x9 சைஸில் இந்த கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து ஒரு ஃப்ளாரல் டிசைனு, லைட் ப்ரௌன் டார்க் ப்ரௌன் இருந்த இதில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து லாஃப்ட்டும் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் ரேக் 2 கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஃபுல்லாகவே மாடல் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிராண்டியான ஒரு வார்ட்ரோப் தான் அங்கே இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆயில் ட்ரே எல்லாமே வந்து நல்ல ஒரு டீசன்ட் கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க. டைல்ஸும் சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்டில் ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு செட்பேக் ஏரியா தான், பேக் சைடில் போகிற மாதிரி உங்களுக்கு ஒரு செட்பேக் ஏரியா பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்படியும் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பேக்கில் தான் நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிக்க போகிறோம். இன்னொரு 6 months ஆஃப் டைமில் இந்த ஏரியா நியர்பைலையும் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸும் பண்ணியிருக்கோம். அது வேணாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லை உள்ளேயே ப்ளேலிஸ்ட்லாம் கொடுத்துருக்கேன், அதில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து எல்லா பட்ஜெட் வரையும் கொடுத்துருக்கேன். 30 to 40, 40 to 50, 50 to 60, அது மாதிரி பட்ஜெட் வரையாகவும் ப்ளேலிஸ்ட் இருக்குங்க. மறுபடியும் இந்த பியூட்டிஃபுல்லான ஹாலுக்கு வரும். ஹாலில் வந்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது இதை ஒரு பெட்ரூம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட்டோட பண்ணியிருக்காங்க. டோர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அக்வேரியன் ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஒரு டோர் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்க்குறோம் பாருங்கள், எவ்வளோ கிராண்டியராக இருக்குது பெட்ரூமோட சைஸு. ப்ளஸ் வந்து அவங்க டோரில் யூஸ் பண்ண ஒரு ஃப்ரேமோட அந்த டெடி பேரும் அருமையாக இருக்குங்க. ஸோ மேலே ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பீரோலாம் நீங்கள் எதுவும் வச்சில்லைனாலும் பரவாயில்ல, இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பீரோவாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் சூப்பரான ஒரு ஸ்டைலிஷாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூமு. இந்த ரெஸ்ட் ரூமில் ஒரு டெடி பேரோட ஒரு ஃபோட்டோ போட்டு பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச்சு டாய்லெட். இது வந்து வெஸ்டர்ன் கிளாஸில் பண்ணியிருக்காங்க. டைல்ஸும் நல்ல ஒரு டீசெண்டான ஒரு கலர் காம்பினேஷனில் பக்காவாக இருப்பாங்க. ஸோ பார்த்தோன்னே எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி சூப்பரான வீடு நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பற்றி வேணும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குற வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க. நம்ம வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பார்த்து நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது வீடு பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஃபைனல் வீடியோட அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் அன்பு பாரதி. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. தீபாவளியை சேஃபாக சந்தோஷமாக சூப்பராக கொண்டாடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.